ஹாய் ஹலோ வெல்கம் டு கன்ஸ் எமி டெகோ சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். எப்படி வீட்லேயே பாப்கார்ன் மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி நான் கடாய் எடுத்திருக்கேன். இதே சேம் ப்ரொசீஜர் நீங்கள் குக்கர்லேயும் செய்யலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். இது நல்லா ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம சோளத்தை ஆட் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த கப்பில் 1/2 கப் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட அளவு பார்த்திங்கன்னா 1 கைப்பிடி அளவு தான் ஆட் பண்ணியிருக்கேன். மேக் ஷூர் நீங்கள் கடையில் வாங்கும் போது ஒரு சோளத்தோட சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சைஸ் தான் இருக்கும். 2 விதமான சைஸ் இருக்குது. சின்ன சைஸ் வாங்கிக்கிங்க, கேட்டு வாங்கிக்கிங்க. ஸோ ஃபுல்லாக எண்ணெயில் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வில் வைக்க போகிறோம். லோ ஃப்ளேமில் ஜஸ்ட் 2 to 3 மினிட்ஸில் அது பொரிய ஆரம்பிக்கும். பாருங்கள் இந்த மாதிரி பொரிய ஆரம்பிக்கும். ஃபுல்லாக பொரிஞ்சதுக்கப்புறம் சவுண்ட் அப்படியே நின்றும். அந்த அதில் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் எல்லாமே பொரிஞ்சிருச்சுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள். ஸோ கண்டிப்பாக 1 கைப்பிடி நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக 3 பேர் சாப்பிட்லாம். ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சால்ட்டு காரம் தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஓப்பன் பண்ணோன்னே நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு காரம் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா காரம் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுறதுனால நான் காரம் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சூட்லேயே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம்.